സാറേ, ഇതിൽ വലിയ സംഭവമൊന്നുമില്ല. ടോയ്ലറ്റ് തെന്നി വീണു, തലയിടിച്ചു മരിച്ചു. ക്ലീൻ. சூப்பரா இருக்கு. பெஸ்ட் மூவிஸ் இன் 2024. சூப்பரா அருமையான படம். விஜய் சேதுபதி எப்பயும் போலதான் படம். டைரக்டர் அல்டிமேட், செம்ம ட்விஸ்ட், செம்மையா மூவி. யாருமே எதிர்பார்க்காத படமா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம். இப்போ அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. மகாராஜா விஜய் சேதுபதியோட ஒரு ஒன் ஆஃப் த டாப்பியஸ்ட் ஹிட் மூவியில் இந்த படமும் கண்டிப்பாக வரும். ஆ, சூப்பராக இருந்தது. விஜய் சேதுபதியோட பெஸ்ட் படம் இப்போதைக்கு அவர் கையில். அவர் ஹீரோவாக பண்ணதில் இது பெஸ்ட் படம். விஜய் சேதுபதி ஆக்டிங் வந்து எல்லா படமும் போய் யூஸ்வலாக தான் இருக்குது. இந்த படத்தோட பெஸ்ட்டுன்னு சொல்லணும்னா வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்க்ரீன் பிளே, அந்த ஆக்டிங், அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையை பற்ற அப்பாக்களும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பொதுவாக ஒரு நடிகருக்கு 25வது படம், 50வது படம்லாம் முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அந்த வகையில் சேதுபதி ஆக சிறந்த ஒரு படம். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி தான், சேதனன் வந்து இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குற சேதனன் வந்து ஒரு மாதிரி வேற லெவலில் இருக்காரு. அவரை நீங்கள் நிறைய டைமில் நிறைய கெட்டப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்க இந்த கெட்டப் வந்து படத்துக்கு அவர் ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அவரோட நடையோட பாவனை எல்லாமே, டோட்டல் ஆட்டிடியூடு, அவரோட இந்த 50வது படத்தில் இந்த 50 படத்தை அவர் நடித்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரே படமாக தூக்கி வந்து மகாராஜா படத்தை நிப்பாட்டார். அதாவது ஒரு பெரிய ஆக்டர் வந்து 50வது படம் அப்படிங்கும்போது ரொம்ப யோசித்து தான் கதையை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஜய் சேதுபதி வந்து ஒரு கமர்ஷியலாக அந்த படத்தை சூஸ் பண்ணாமல், ஒரு மசாலா கலந்த ஒரு ரெண்டு ஹீரோயினை வச்சு டான்ஸ் ஆடி அந்த மாதிரி போகாமல், ஒரு நல்ல கதை, ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கதையை சூஸ் பண்ணி, இந்த கதையை சூஸ் பண்ணி நடித்ததே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ நல்ல கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. அது கண்டிப்பாக நல்ல படமாகவே வந்திருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. அவரோட டைரக்டரை பற்றி சொல்லி ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அவரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், அவரோட ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கதையை வந்து அவ்வளோ தூரத்துக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போனது வந்து உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். ஸ்க்ரீன் பிளேலாம் அல்டிமேட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செதுக்கியிருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி சீன், செதுக்கியிருக்காரு அன்டில் எண்டு வரைக்கும். எல்லாமே நல்லா இருந்தது, எதுவுமே குறை கிடையாது. சூப்பரா இருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் படம் குரங்குமே சூப்பரா இருக்கும். இது அதை விட சூப்பரா இருக்கு. அவர் 7 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அவர் படம் வந்து. 8 வருஷமும் ஆயிருக்கு. 8 வருஷத்துக்கு ஏதோ தரமா ஒரு படம். ஸ்டோரி லைன் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே தான் ரொம்ப நல்லா என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு எங்கேயுமே லேக் வராமல் எந்த ஆடியன்ஸ் எல்லாரோடுமே கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருந்தாங்க. விஜய் சேதுபதி வில்லன் ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவன் பொண்ணு கேரக்டர் சின்ன கேரக்டர் தான். ஆனால் விஜய் சேதுபதி ஃபுல் நட்டு கேரக்டர் சூப்பராக இருக்கு. எல்லாமே கிளாப்ஸ். அனுராக் காஷ்யப் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் ஆடாக இருந்தார். போக போக வந்து அந்த கேரக்டருக்கு அவர் செட் ஆனார். 2024 பெஸ்ட் கம்பேக் ஃபிலிம் நான் நினைக்கிறேன் இந்த படம். இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் டீம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நட்டி சாரோட, நட்டி சார் தான் இன்ஸ்பெக்டரு. அந்த டீம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வில்லனாக வர அந்த 3 பேர், இந்த அதில் ஒரு பையன் வந்து பாய்ஸ் படத்தில் மணிகண்டன், அவர் தான் அதில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவார். அவர் நடிச்சிருந்தது நல்லா நடிச்சிருக்காரு. ஒரு அரகண்டான ஒரு திருடன் எப்படி இருப்பானோ அதே மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் சிங்கப்புலி, அவர் வேற லெவலில். இதில் ஒரு ட்விஸ்ட்டு, அவர் ஒரு காமெடி பீஸாக பார்த்தவங்களுக்கு இந்த இது பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட அப்படியே ரியலாக அப்படியே பண்ணுற மாதிரி இருக்குது. மணிகண்டன், சிங்கப்புலி சார், எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன், நட்டி, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும், அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் வந்து பாருங்கள். ஆனால் ஒரு மனசு கொஞ்சம் கண்டிப்பாக அழுக வந்துடும். நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. குழந்தைங்களோட பார்க்கலாம், இல்லை பார்க்கணும். குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம் தான் பார்க்கணும். குழந்தைங்களோட பார்க்கணும். வயலன்ஸ்லாம் தவிர்த்து குழந்தைங்களோட பார்த்தா தான் பார்க்க வேண்டிய படம் தான். குழந்தைங்களாம் பார்க்கலாம். நல்ல மெசேஜ் இருக்குது. வயலன்ஸ் அதிகம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நைஸ், இட்ஸ் அ குட் மெசேஜ் டு அ பப்ளிக். ஃபேமிலியோட கொண்டாட்டி புள்ள, ஒரு 12 வயசு பிள்ளையோடு வந்து பார்த்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக ரொம்ப வேதனைப்படுவாங்க. ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறார் இயக்குனர். நிறையா பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஒரு மாதிரி பெரிய பாரமாக இருக்குது. கொஞ்சம்லாம் இல்லை, எனக்குலாம் கிளைமேக்ஸ்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சுமே கிளாப்ஸு, ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு கிளாப் வாங்குற ஒரு படம்ன்றது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் ஆகுது எனக்கு தெரிஞ்சு.
கிளைமேக்ஸில் எல்லாருமே கண்ணில் தண்ணி வந்துடுற அளவுக்கு கிளைமேக்ஸ், ரொம்ப எமோஷனல் கனெக்ட். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நாளாக இப்போ போனோன்னா வீட்டில் நைட்டு ஒரு 20 பேர் கூப்பிட்டு வருவோம் கண்டிப்பாக, அந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை பாருங்கள், மிஸ் பண்ணுறாதீங்க. நல்ல மாஸ்டர் பீஸ் மகாராஜான்னு சொல்லலாம். கண்ணீர் கண்ணீர் மழக தான் நான் வெளியே வந்தேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு படம் பார்த்து வெளியே வரும்போது. ஏன்னா ஒரு பெண் பிள்ளையை வச்சுருக்கக்கூடிய எல்லா தகப்பனுக்குமே இந்த வழியை வந்து இந்த படம் உணர்த்திருக்குனே சொல்லலாம். ஸோ அப்படி தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக எல்லாரும் கிளைமேக்ஸில் அழுதுட்டு தான் வருவீங்க. இதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி அடுத்தடுத்து படம் பண்ணுங்கள். படம் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆடியன்ஸ் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். சார் இதில் வெளியே சம்பவம் இல்லை. டாய்லெட் தென்னு வேணும், தலையடிச்சு மறிச்சு க்ளீன்.